Hello friends, Money Market YouTube channel Tamil. Happy New Year. இந்த ஹாப்பி நியூ இயரை நம்ம கலர்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செக்டாரை தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன். கம்பெனி நேம் வந்து கன்சாய் நெரோலாக் பெயிண்டுங்க. சிம்பிளாக சொல்லனா நெரோலாக் பெயிண்ட்டுன்னு சொன்னால் எல்லா பேத்துக்குமே தெரியும். அந்த செக்டார்ஸு அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்ட்டு கோட்டிங்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்கன்றது தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்சாய் நெரோலாக் பெயிண்ட்டு இருக்கிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கோட்டிங் பெயிண்ட்டுன்னு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது கன்சாய் நெரோலாக் பெயிண்ட் தாங்க. அது என்ன கோட்டிங் பெயிண்ட்டுன்னு கேட்குறீங்களா? கோட்டிங் பெயிண்ட்டுன்றது என்னென்னா கோட்டிங்க்கும் பெயிண்ட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோட்டிங்கிறது என்னென்னா திக்காக இருக்கும், பெயிண்ட்டுன்றது ஒரு லேயர் ஆர் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் பெயிண்ட் வந்து லேயரில் வந்து அடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா காரு, ஆட்டோமொபைலு, பைக்கு அந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கோட்டிங். அதனால் கோட்டிங்கும் பெயிண்ட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி லார்ஜஸ்ட் கோட்டிங் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அது கன்சாய் நெரோலாக் பெயிண்ட் தாங்க. அதை தவிர மார்க்கெட் லீடர்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த கம்பெனி வந்து லீடராக இருக்காங்கன்றத நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கன்சாய் நெரோலாக் பெயிண்ட்டும் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர் தாங்க. எதுலன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் ப்ராடக்டில் ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடர்ன்னு பார்த்தீங்கன்னா கன்சாய் நெரோலாக் பெயிண்ட் தான். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் இந்த கோட்டிங் யூஸ் பண்ணுறது எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற பெயிண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியலுக்கும் ஆட்டோமேட்டிவ்க்கும் அதிகமாக யூஸ் பண்ணுற பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கன்சாய் நெரோலாக் பெயிண்ட் தான். டெக்கரேட்டிவ் பெயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ்னா நம்ம இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வீட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேர்ட் லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கன்சாய் நெரோலாக் பெயிண்ட் தான். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து யார் யார் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் கையில் 74.99% வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர் கையில் வந்து 3.4%, மியூச்சுவல் ஃபண்ட் கையில் 13.31%, அதர்ஸ் பீப்புள்ஸ் அண்ட் அதர்ஸ் சைடில் வந்து 8.3% வந்து இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சாய் பெயிண்ட் கம்பெனி லிமிடெட், இது வந்து ஒரு ஜாப்பன் கம்பெனிங்க. ஜாப்பன் கம்பெனி தான் இவங்களோட ப்ரொமோட்டர்ஸு. கன்சாய் பெயிண்ட் கம்பெனி வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஒசாக்கா பேஸ்டு பெயிண்ட் அண்ட் கோட்டிங் தான். இவங்களோட கன்சாய் நெரோலாக் பெயிண்டை வந்து இந்தியாவில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட் அதாவது மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து எதுலேருந்து வருதுன்னா ஆட்டோமேட்டிவ்லேயும் இண்டஸ்ட்ரியல் டெக்கரேட்டிவ் கோட்டிங்லேருந்து தான் மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து வருது. ஏன்னா நான் அதில் தான் இவங்க மார்க்கெட் லீடர்னு சொல்லிட்டேன். அதனால தான் இந்த பர்டிகுலர் கம்பெனி நேமை கன்சாய் நெரோலாக் பெயிண்ட்டை சூஸ் பண்ணதுக்கு ரீசனும் அதுதான். இண்டஸ்ட்ரியல் கோட்டிங்லேயும் ஆட்டோமேட்டிக் கோட்டிங்லேயும் இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இன் 1918, அதாவது 1918 தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க. டாப் 8 மேனுஃபேக்சரிங் சைட்ஸ் வந்து அக்ராஸ் குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 கண்ட்ரியில், வேர்ல்டு லெவலில் 66 கண்ட்ரி வரைக்கும் இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இந்த கம்பெனியை சொல்லலாம். அதே மாதிரி குளோபல்லே ஆட்டோமேட்டிக் பெயிண்ட் தயாரிக்கிற கம்பெனிலேயே வந்து வேர்ல்டு லெவல்லே வந்து 5வது இடத்துல இருக்கிறதும் இந்த கம்பெனி தாங்க. இந்த இண்டஸ்ட்ரி லீடர் வந்து இவங்க வந்து பெயிண்ட் அதாவது ஆட்டோமேட்டிக் பெயிண்ட்டுக்கு மட்டும் இவங்க இண்டஸ்ட்ரி லீடர் இல்லை, அதாவது புது புது பெயிண்ட் தயாரிக்கிறதுலையும் சரி அந்த கோட்டிங்கை ரெடி பண்ணுறதுலையும் சரி இவங்க வந்து ஒரு தனி ரிசர்ச் சென்டரே வச்சுருக்காங்க. அந்த தனி ரிசர்ச் சென்டருக்கும் இவங்க தான் லீடராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பெயிண்ட் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது ரிசர்ச் அவங்க டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கே வந்து இண்டஸ்ட்ரி லீடர் பார்த்தீங்கன்னா கன்சாய் நெரோலாக் பெயிண்ட் தான். கிட்டத்தட்ட வந்து இவங்ககிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்சிடரி இருக்குது. ஏன்னா ஜப்பான் பேஸ்டு கம்பெனினால இந்த கம்பெனி ஹேஸ் மோர் தென் 150 சப்சிடரிஸ் வந்து வச்சுருக்காங்க. வேர்ல்டு லெவலாக இவங்களோட சப்சிடரியை வந்து இன்னும் எலாபரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல்னு பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் கோட்டிங், ஆட்டோ ஃபினிஷ், ஆட்டோமேட்டிவ் ஃபினிஷ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செக்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. டெக்கரேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்னு நம்ம பிரிக்கலாம். பெயிண்டை பொறுத்தவரையும் அட்ரெசிவ், சாலிடர் பெயிண்ட்ஸு, எனாமல் ப்ரீமியர், எக்ஸ்டீரியர் டிசைனர், வுட் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. டெக்கரேட்டிவ் ஆஃபரிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்கிறோம் பார்த்தீங்களா, உள்ளேயும் வெளியும் அடிக்கிறது தான் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனிக்கான ப்ராடக்ட் வந்து வச்சுருக்காங்க. நெர்லாக் இம்ப்ரெஷன் அல்ட்ரா ஹெச்டி, அது வந்து ஸ்மூத்தாக ஃபினிஷாக ரிச்சாக அவங்களுக்கு வந்து கலர் வந்து கொடுக்கும். ஒவ்வொரு பெயிண்ட்டுமே வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன் கொண்டதுங்க. நெர்லாக் இம்ப்ரெஷன் ஹெச்டின்னு வச்சுருக்காங்க, அது வந்து வாட்டர் பேஸ்டு லக்ஸுரி பெயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா
நெரலக் இம்ப்ரெஷன் ஹெச்டின்னு சொல்லுவாங்க, அந்த பெயிண்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இம்ப்ரெஷன் அல்ட்ரா ஃப்ரெஷ்ஷு, அதாவது டக்ஸு பீரோ அந்த மாதிரி இதுக்கு அடிக்கிறதுக்கு அவங்க வந்து பெயிண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இம்ப்ரெஷன் எக்கோ கிளீன் சொல்லிட்டு இந்த டஸ்ட்டு அந்த அளவுக்கு எதுவும் படியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இம்ப்ரெஷன் ஐடியான்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் இருக்குது. இம்ப்ரெஷன் மெட்டாலிக் ஃபினிஷின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து டெக்கரேட்டிவ் பெயிண்ட் லெவலில் வச்சுருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அட்கசிஸு, சாலிடட் பெயிண்ட்ஸு, எனாபிள் ப்ரீமியம்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. எக்ஸ்டீரியரில் டிசைனர் ரிலேட்டடாக வுட் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. யூனிக் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெயிண்ட்டுமே வந்து ஒரு யூனிக்கான டெக்னாலஜியை கொண்டது. எக்ஸாம்பிள் நெரலாக் இம்ப்ரெஷன் அல்ட்ரா ஹெச்டின்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரிச்சாக உங்களுக்கு ஃபினிஷ் வந்து கொடுக்கும். நெரலாக் இம்ப்ரெஷன் ஹெச்டின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து லக்ஸுரி பெயிண்ட் லெவல் அளவுக்கு உங்களுக்கு அந்த டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இம்ப்ரெஷன் அல்ட்ரா ஃப்ரெஷ் அப்படின்ற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து இந்த டெக்ஸு வச்சுருப்போம், வுட் ஃபினிஷிங் மாதிரி வச்சுருப்போம், பீரோ வச்சுருப்போம், அந்த வுட் ரிலேட்டடாக அடிக்கிறதுக்கு ஃபுல்லாமே வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்கும். அந்த வாலும் ரிச் க்ரீமி ஃபினிஷாக வந்து இந்த இம்ப்ரெஷன் அல்ட்ரா ஃப்ரெஷ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இது கொடுக்கும். அதே மாதிரி இம்ப்ரெஷன் எக்கோ கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் வச்சுருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குங்க. இம்ப்ரெஷன் ஐடியாஸ், இம்ப்ரெஷன் மெட்டாலிக் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே யூனிக்கான டெக்னாலஜியை கொண்டது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோட்டிங்கு, பவுடர் கோட்டிங்கு, ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபினிஷன்றதை பார்த்தோம். அதில் பெர்ஃபார்மன்ஸ் கோட்டிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்க, ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி வந்து ரன் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது, இப்போ ஒரு இந்தியன் ஆயிலோ இல்லாட்டி சிமெண்ட் கம்பெனியோ நீங்கள் பார்க்கும்போது வெளியில் வந்து பைப்பு மாதிரி உங்களுக்கு போகும். அந்த பைப்புக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க. அது தாங்க நம்ம கோட்டிங் சொல்கிறோம். எந்தெந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி எல்லாமே யூனிக்கான டெக்னாலஜியாக இருக்கும். அதை தான் ப்ரொடக்டிவ் கோட்டிங் சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும், ஆயில் எதுவும் லீக் ஆகாத அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ணணும். அந்த டிசைனில் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் சொல்லிட்டு காயில் கோட்டிங். காயில் கோட்டிங்கிறது என்னென்னா எக்ஸாம்பிள் அலுமினியம் ப்ராடக்ட்டு, இந்த ஃபேன் ரெடி பண்ணுற ப்ராடக்ட்லாம் காயில் வந்து ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு வந்து மேலே கோட்டிங் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிசைனும் இவங்ககிட்ட இருந்து தாங்க வருது. அதை தவிர ஆட்டோமேட்டிக் கோட்டிங்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே இண்டஸ்ட்ரியல் கோட்டிங்ஸில் வரும். ஆட்டோமேட்டிக் கோட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் அண்ட் டூ வீலர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு டிராக்டர் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இதுக்கும் வந்து இவங்க தான் வந்து அந்த கோட்டிங் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளானட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஹோசூரில் வச்சுருக்காங்க, மகாராஷ்டிரா லோர்ட் பரசுராமில் வச்சுருக்காங்க, உத்தரப்பிரதேசில் வந்து ஜெயின்பூர் அண்டு குஜராத்தில் வந்து சயாக்கா, பஞ்சாபில் வந்து கோயின்வால் சாஹிப்ன்ற இந்தந்த இடத்துலலாம் அவங்க வச்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங் பிளானெட்டு. அது ஒரு நல்ல நெட்ஒர்க்காக பார்க்கப்படுது. அவங்களோட ப்ரொடக்ஷன் பிளானெட் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 29,500 ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் வந்து வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். மிட்கேப் ஸ்டாக்கில் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 595 ருபீஸ் தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் மிட்கேப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்தது கிடையாது. அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்கும்போது இவங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் அண்ட் வந்து பிளானட் நெட்ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்குங்க. ஒன்று என்னென்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டிங்கில் வந்து இவங்க தான் ஒன் ஆஃப் த டாப் லீடராகவும் இருக்காங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் பார்க்கும்போது இந்த பெயின் கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா உண்டு. ஃபினான்சியல் பராமீட்டர் படும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2013லேருந்து இவங்களோட ரிட்டர்ன் வைஸாக சிஏஜிஆர் ரிட்டர்ன் படி கிட்டத்தட்ட 8% வரையும் நல்ல ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க. மினிமம் ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கு, 8% வரையும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் வந்து ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நிறையா ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த கம்பெனி வந்து நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா உண்டுங்க. எக்ஸாம்பிள் வந்து இவங்களோட 2013ல் பார்த்தீங்கன்னா 293.63 crores தான் வந்து இவங்களோட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ வந்து March 21 லாஸ்ட் 10 இயர்ஸ் பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குது. 525.72 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது 525.72 வரையும் இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் அவுட்லுக், இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் அவுட்லுக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கெமிக்கல் அண்ட் அட்கேசிவ் ப்ராடக்ட்டில் வந்து இவங்களோட கம்பெனி பிராண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. அதே மாதிரி வுட் ஃபினிஷஸ்லேயும் இவங்க வந்து அதிகமாக வந்து ரிசர்ச் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்டோமேட்டிக் செக்மெண்ட்லேயும் அவங்க வந்து
பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக கோட்டிங், அந்த பெர்ஃபார்மன்ஸ் கோட்டிங்கில் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கு வந்து இவங்க வந்து கோட்டிங் வந்து நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் ஒரு ஃபியூச்சர், அதாவது இந்தியா லெவலில் இருக்கிற ஒரு அதிகமான பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரிக்கு இந்த கம்பெனி வந்து நல்ல யூஸ்ஃபுல் கம்பெனியாக இருக்கும். இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு 2021 நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா லீடிங் பொசிஷன் இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் பெயின் செக்மெண்ட்டில் வந்து லீடிங், அதுதான் வந்து திரும்ப திரும்ப இந்த கம்பெனியை பொறுத்தவரையும் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸாக பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ஒரு மிட்கேப் ஸ்டாக்கில் நம்ம சூஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு லோ ரேஞ்சில் ஒரு 560 ஒரு 575 இல்லாட்டி ஒரு 590 ரேஞ்சில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஐ எம் நாட் எ செபி அட்வைசர், இது வந்து என்னோட கருத்து தான். இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் இடன்னு பார்க்கும்போது இது வந்து ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டுக்கு கோட்டிங் ரெடி பண்ணுற கொடுக்குற கம்பெனியில் வந்து ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடராக இந்த கம்பெனி இருக்குது. அந்த ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் காண்டி போட்டால் தான் இந்த வீடியோ. இன்வெஸ்ட் பண்ணுவோம், க்ரோ ஆகும். தேங்க்யூ.